வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, சாம்சங் கேலக்சி பட்ஸ் ப்ரோ பற்றி தான். 17,990 ரூபாய் அப்படிங்கிற எம்ஆர்பியோட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 15,990 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த ப்ராடக்ட் இப்போ 6,990 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 7,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக கிடைக்கும் போது இது வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இது மேலே ஏதாவது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு வைங்களேன். அதாவது 16,000 10 ரூபா கம்மியாக அவங்க விற்றுக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் அந்த நெகட்டிவ்ஸையும் இப்போ நம்மளால் பெருசாக எடுத்து சொல்ல முடியல. ஏன்னா ப்ரைஸ் டேக் அந்தளவுக்கு கம்மியாகிடுச்சு இல்லை. 7,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நிமிஷம் இப்போ நீங்கள் வேணுனாலும் போய் இது ஆர்டர் பண்ண முடியும். 6,990 இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாம்சங் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரெஃபரல் கோட் எடுத்து போட்டுக்கோங்க. 350 ரூபா மைனஸ் ஆகும். பட்டுன்னு போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், அதுவும் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்களா, தைரியமாக போடுங்க. சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும். சரி, இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது, பர்ஃபெக்டாக வேலை செஞ்சதா இல்லையா, நிஜமாகவே கொடுத்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ. அப்போ திறந்தா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் மட்டும் தனியா ஒத்தையா இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு கத்தையா இருக்கு. வாரண்டி கார்டு SMR190, அதுக்கான குவிக் ஸ்டார்ட் கைடு இதுதான். நமக்கு ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது மைக்ரோஃபோன் பிளேஸ்மெண்ட்டு, மைக்ரோஃபோன் பாருங்களேன், மைக்ரோஃபோன் ஆண்டனா ஏரியா, டச் ஏரியா, திரும்ப மைக்ரோஃபோன், சார்ஜிங் கான்டாக்ட், இயர் டிப், ஸ்பீக்கர்ஸ், டச் சென்சிட்டிவ் சென்சார். ஆனால் அந்த டச் சென்சிட்டிவ் சென்சார் சீரியஸாகவே சூப்பராக வேலை செய்யுதுங்க. அதில் எந்த விதமான குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் இதுக்குள்ளே எப்பயுமே அதாவது சார்ஜிங் கேஸ்க்குள்ளே உங்களோட பட்டை பிளேஸ் பண்ணும்போது மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி, அதோட லைஃபு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ளே பட்டு. எனக்கு வந்து இந்த பட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே எப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தோணுச்சு. பட் ஃபிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதை வாங்கி யூஸ் பண்ண நம்ம நண்பர்கள் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, செம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான். கரெக்ட் தான். ப்ளஸ் இதில் பார்த்தீங்களா, இன்புட் வந்து 5 வோல்ட் 500 mA, ஸோ 2.5 வாட். ஸோ 2.5 வாட் சார்ஜர்லாம் யாராவது வச்சுருக்கீங்களா? மேட் இன் வியட்நாம் பை சாம்சங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. வெளியில் இப்படி நீங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்கள் சாம்சங் ஃபோன் பக்கத்தில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிரும், குவிக் பேர் வந்துடும், ஈஸியாக நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டு போயிடலாம். சாம்சங் வியரபிள்ஸ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாத்தையும் நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பட்டு வெளியில் எடுத்து நம்ம பேர் பண்ண உடனே அப்டேட் வந்துச்சு, Type A2C கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள். அது கூடயே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். ஸோ இதில் பட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்ததுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. மேபி ஹெல்மெட்குள்ளே இப்போ நீங்கள் வந்து இதை வியர் பண்ணிக்கிட்டு அதே சமயம் ஹெல்மெட் போடணும் அப்படின்னும் மேபி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். பட் மற்றபடி வியர் டிடெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே பக்காவாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து லெஃப்ட் பட் ரைட் பட் மாஸ்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இனிஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த இயர் டிப் இருக்குல்ல, இது எனக்கு செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ப்ராப்பராக லாக் ஆகாத மாதிரியும், காதுலேருந்து எப்போனாலும் கலண்டு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன், இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் டிப் எதுவோ அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அதை போட்டதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதுலேயே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த பட்டு. இவங்க கிளைம் பண்ணுறது 6 மணி நேரம் அப்படின்னும் போது நான் ரொம்ப இன்டென்சிவாக யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு நான் ரொம்ப இன்டென்சிவான கண்டினியூஸாக 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 12% பேட்டரி மிச்சம் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அது தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேபி இந்த பட்டு தாக்கு பிடிக்கலாம். பட் மறுபடியும் கால்ஸ்லாம் பேசணுன்னா அந்தளவுக்கு தாக்கு பிடிக்குமான்னு தெரில. ஓவரால் கம்ஃபர்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதே சமயம் இந்த பட்டை வியர் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து காது வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த பட்டுன்னு இல்லை, ஒரு சில TWS யூஸ் பண்ணும்போது காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. இந்த அனிமேஷன்லாம் செமையாக இருக்குல்ல. கேஸில் 64% சார்ஜ் இருக்குது, இயர்பட்டில் 100% சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்து காமிச்சிரும். ஓகே, நம்ம பட்டை அங்கே பிளேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்களா,
டீஃபால்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே பக்கமாக வந்துடும். ஸோ கேலக்ஸி வியரபிள் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பட்டோட ஓவரால் கண்ட்ரோல் எடுத்துட முடியும். இதில் பேசிக்காக பாருங்களேன், ஃபஸ்ட் எடுத்ததுமே நாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதே சமயம் நீங்கள் வந்து ஆம்பியன்ட் சவுண்ட். என்ன ப்ரோ ரெண்டுத்தையும் நான் டேப் பண்ணால் ஆனால் எதுவுமே நடக்கலை, நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம ஏன் இது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் பட்டை வந்து வெளியில் எடுக்கல, கேஸ்லேயே தான் இருக்குது. இப்போ நான் வந்து பட்டை வெளியில் எடுக்கிறேன். ஓகே, லெஃப்ட் பட் மாட்டியாச்சு, அதே மாதிரி ரைட் பட்டும் மாட்டுறேன். ஃபைன். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டு பட்டும் மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் இப்போ எனக்கு டீஃபால்ட்டாக ஆம்பியன்ட் சவுண்ட் அந்த மோடில் இருக்குது. நான் இப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு இப்போ ரிட்டன் வரும் பாருங்கள், ஆம்பியன்ட் சவுண்ட் மோடுக்கே போகும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வாய்ஸ் டிடெக்ட். வாய்ஸ் டிடெக்ட் இப்போ டிசேபிள் பண்ணதுமே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள போச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லெவலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், லோ ஆஸ் வெல் அஸ் ஹை. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலரே இப்போ வாங்கியிருந்தாங்களே, வாங்கினவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதில் ஏஎன்சி வந்து அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலையே ப்ரோ அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த இயர் டிப்ஸில் எது பர்ஃபெக்டாக லாக் ஆகுதுன்னு பாருங்கள். லாக் ஆகிறது எந்த சைஸோ அதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீஃபால்ட்டாக மீடியமில் இருக்கும். மீடியம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைனா இருக்கலே ஸ்மாலுக்கு போகலாம். ஸ்மால் மீடியம் ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் லார்ஜுக்கு போயாகணும். லார்ஜ் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஎன்சியோட ஃபீலே இருக்குன்னா நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, ஏஎன்சின்னு எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க பேசினா கூட கேட்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க. மிஞ்சி போனால் உங்கள் ரூமில் ஓடுற ஃபேனு, சின்ன சின்ன சவுண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் அதெல்லாம் மினிமைஸ் பண்ண முடியுமே தவிர எல்லாத்தையும் எல்லாம் சத்தியமாக மினிமைஸ் பண்ணாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லோரும் ஏஎன்சின்னு ஒன்று என்ன தான் நினைக்கிறாங்க, டிவி எப்படி நம்ம மியூட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த வாய்ஸ் டிடெக்ட் இந்த மோட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லாங்க. இப்போ நான் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பேசும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த மோட் வந்து எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. அது எஃபெக்டிவ் ஆனதுமே என்னோடய டிடபிள்யூஎஸில் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோவில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு ஆம்பியன்ட் சவுண்ட் மோடுக்கு போயிடுது. இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் போகிறது எப்போ அப்படின்னா, நம்ம எப்போ பேசுகிறோமோ அப்போ மட்டும்தான் போகும். நான் இப்போ கரெக்டாக ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அமைதியாக இருக்க போகிறேன். அமைதியாக இருந்தனா திரும்பியும் அது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ளே போகும். ஸோ கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள போச்சு. ஆனால் நான் இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சனால ஆம்பியன்ட் சவுண்டுக்கு வந்திருக்கு. நான் வாய்ஸ் டிடெக்டை இப்போ தூக்குறேன். வாய்ஸ் டிடெக்டை தூக்குனதுமே திரும்ப ஏஎன்சிக்குள்ளேயே போயிடுச்சு. பட் மோஸ்ட்டாக வந்து இந்த நார்மல் மோட், அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் வேணாம் ஆம்பியன்ட் சவுண்டு வேண்டாம் எனக்கு நார்மலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் அதையே ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிளாக் டச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லாட்டி ஸ்விம்மிங் போகிறீங்க. ஸ்விம்மிங் போகும்போது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேல நீங்கள் லைட்டாக ஒரு 5 சொட்டு தண்ணி விட்டிங்கனாலே ஒரு சில டிஸ்பிளே செம்மையாக ரேண்டம் டச்சஸ் ரிஜிஸ்டர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் கெப்பாசிட்டி டச் டிஸ்பிளேல. இப்போ ஸ்விம்மிங் போகும்போதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணியில் கான்டாக்டில் இருக்கீங்க இல்லாட்டி நல்லா ஸ்வெட் ஆகுது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த பிளாக் டச்சஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டச் அண்ட் ஹோல்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபையா, வால்யூம் அப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள். நான் வந்து ஸ்விட்ச் பிட்வீன் நாய்ஸ் கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு வால்யூம் டவுன் வால்யூம் அப் வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது இன்னும் ப்ரிஃபரபிளி பெட்டர். ஏன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். டிரான்ஸ்பரன்சி மோட் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் ரெண்டுத்தையும் ஆஃப் அண்ட் நார்மலாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சவுண்டுமே கேட்கும். நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர்பட் செட்டிங். இந்த ஆப் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ஈக்குவலைசரில் டைனமிக் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோஸ். ஸோ மேலேருந்து கீழே வர வர எப்படி இருக்குன்னா, நார்மல்லேருந்து ஃப்ளாட்டாக இருக்கும். பேஸ் பூஸ்ட் வந்து இருக்கிறதுலே லோஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணோம். சாஃப்ட் வந்து இப்போ அந்த நார்மல், அதாவது ஃப்ளாட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் கீழே அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைனமிக் வந்து ஒரு மிக்சட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக பூஸ்டட். இது டைனமிக்ங்கிறத ராக்குன்னு கூட சொல்லியிருக்கலான்னு சொல்லலாம். கிளியர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ட்ரபிள் பூஸ்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சில் சவுண்ட்ஸ், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் மட்டும் பூஸ்ட் ஆகும். இதில் டைனமிக் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ரீட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணணுன்னு. ஸோ கிட்டத்தட்ட சிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களோட ப்ரைமரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு காலில் இருக்கீங்க, அதே சமயம் இன்னொரு கால் வருதுன்னு வைங்களேன், இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா
உங்கள் பட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னென்னா இந்த மாதிரி யூ காட் அ மிஸ் கால் அப்படின்னு வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காலில் இருக்கீங்க, அந்த சமயம் ஒரு மெசேஜ் வந்துருக்கு, உங்கள் ஃபோன் வந்து உங்கள் பேக்கெட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்திலையாக இருக்கட்டும், வேறு ஒரு காலில் இருக்கீங்க, நீங்கள் அதுலேருந்து ரெசியூம் ஆகும்போது கால் முடிச்சிட்டீங்க நீங்கள் ஃபோனுக்கு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் இருக்குது, மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் பட்டு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிக்ஸ்பி வாய்ஸ் வேக்கப்பு இதெல்லாம் விட்டுடலாம். சீம்லெஸ் இயர்பட் கனெக்ஷன் இது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்பையில் உங்களுக்கு சாம்சங் டிவைஸ் சேம் சாம்சங் அக்கௌண்ட்டோடு இருக்குன்னு வைங்க, சும்மா இயர்பட்டை மாட்டியிருக்கீங்க, மாட்டியிருக்கும் போது இவ்வளோ நேரமாக சப்போஸ் நான் இப்போ பாருங்களா ஃபோல்டில் இருந்துருக்கு, S21 அல்ட்ராவில் நான் ஒரு கால் வருது, நான் ஃபோல்டுலேயும் பாட்டு கேட்கல எதுவும் பண்ணல, பட் S21 அல்ட்ராவில் கால் வருதுன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஸ்விட்ச் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பக்காவாக நடக்குது, அது எந்த டவுட்டும் இல்லை. இந்த 360 ஆடியோ இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் யூசர்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இது ஃபோன் கால்ஸ்க்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது ஓடிடி ஆப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி, மல்டிமீடியா கண்டென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் பக்கத்தில் நீங்கள் யாராவது இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஃபோன் எப்படி இருக்குது அதுலேருந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் இல்லாட்டி லெஃப்ட் இயர்பட் எது வந்து ஃபோனை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா டிவி பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரைட் நீங்கள் திரும்புறீங்கன்னும் போது லெஃப்ட் இயர் தானே டிவியை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ லெஃப்ட் இயரில் தானே இருக்கலையே அதிக லவுட்னஸ் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலை இவங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறம் யூஸ் ஆம்பியன் இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து நான் இதை தான் சொன்னேன், கால் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியன் சவுண்ட்குள்ளே போகும், போச்சுன்னா என்ன பண்ணால் நீங்கள் எவ்வளோ லவுடாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தமாக கேட்கணும்னு நினச்சி நீங்கள் கத்திக்கிட்டு இருப்பீங்க, மொத்த ரூம்லேயே இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். லேப்ஸ் போனீங்கன்னு டபுள் டாப் இயர்பட்ஸ் எட்ஜி அது ஒன்று, இன்னொன்று கேமிங் மோடு. இந்த கேமிங் மோடு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அல்ட்டியாக இருந்தது. ஸோ கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. இன்டர்நெட் நல்லா இருந்தால் போதுங்க, உண்மையாக சொன்னால் இன்டர்நெட் சரியில்லைன்னா பிரச்சனை தான், இன்டர்நெட் நல்லா இருந்ததுனால ஜாலியாக விளையாடலாம். ஸோ நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்து இப்போ பட்ஸ் ப்ரோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கேமிங் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதுவும் இந்த கேமிங் மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பட் கேமிங் மோட் மாதிரியான விஷயங்கள் எனேபிள் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப்பில் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். ஆக்சசபிலிட்டி உள்ள போனீங்கன்னு வைங்களேன், இது ஒரு முக்கியமான விஷயந்தான். நாய்ஸ் கண்ட்ரோல் வித் ஒன் இயர்பட்டாக இருக்கட்டும், கஸ்டமைஸ் ஆம்பியன் சவுண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் விடுங்க. சிலருக்கு வந்து இயர்பட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுக்கே நேச்சுரலாக வந்து ரைட்டு லெஃப்ட்டுக்கு வந்து இம்பேலன்ஸ்டு ஃபீல் இருக்குன்னு வைங்களேன், ப்ரெஷர் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வெயிட்டேஜ் எந்த சைடு கொடுக்கணுமோ நீங்களே வந்து அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக அப்டேட்ஸும் பக்காவாக வருது, எந்த டவுட்டும் வேண்டாம். தெளிவாக இருக்கா? ஏன்னா நல்ல காற்று சம எதிர்காலத்தில் போயிட்டுருக்கேன், நல்ல எனக்கே ஃபீல் ஆகுது. வாய்ஸ் கேக்குது. அந்த காத்துக்கத்துலாம் லைட்டா அங்கங்க அந்த ஓரத்துல சைடு ஓரம் இருக்குல்ல அங்கங்க சும்மா உள்ளார வருது, அவ்வளவுதான். ஓகே அப்படியே இருங்க, நான் டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் போய் பாக்குறேன். டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கேன். ஓகே டிகே டிகே, இப்ப நான் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் போயிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த காத்து சவுண்ட் இல்ல, அந்த இந்த சவுண்ட் இந்த வண்டி சவுண்ட் தான் கேக்குது. ஓகே நான் வண்டி சவுண்ட் கேட்குது, பட் நான் பேசுறது நான் பேசும்போது தெளிவாக கேட்குது. ஆ தெளிவாக கேட்குது. ஓகே இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரன்சியில் இருக்கும்போது கேட்டதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஆ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கு, ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே இப்போ நல்லா காத்தடிக்குது ப்ரோ. ஆ வண்டி காதுலேருந்து திட்டி போனாலும் பெரிய அதிசயம் இல்லைன்ற அளவுக்கு காத்தடிக்குது. ஆ ஸோ எல்லோரும் பார்த்தீங்களா என்ன தோணுது, ஒர்த்தா இருக்கா? வாங்கின நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எந்தெந்த ஏரியா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது? இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ரியல்மியோ இல்லாட்டி டிசோவோ ஓப்போவோ விவோவோ ஒன் ப்ளஸ்ஸோ. பிபிக்கே விட்டு நானும் வெளில வரலையோ, என்ன பண்ணுறது, நம்ம ஊர் அப்படி இருக்கு. ஃபோன் பற்றி பேசினாலும் சரி, ஆக்சசரிஸ் வியரபிள்ஸ் எதை பற்றி பேசினாலுமே பிபிக்கே தான் டாமினேட் பண்ணுது, அப்படி தான் இருக்குது. ஷவுமி அவன் ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான், மணி லாண்ட்ரிங்லாம் பேச்சு அடிப்படுது. சரி ஓகே, ஸோ இப்போது இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது, வாங்கின நீங்கள் எவ்வளோ திருப்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களில் எவ்வளோ பேருக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தைரியமாக வாங்கிக்கோங்க. சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணலன்னா வாங்கினா பிரச்சனை அப்புறம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன மனசளவில் என்ன அந்த 360 டிகிரிலாம் வேலை செய்யாதா, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து போகலாம்.
ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அந்த லேபில் போனீங்கன்னா உங்களுக்கு கேம் மோட் மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ கேம் விளாட்றதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சரி ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், பை.